ஆன்மீகவாதியா இருந்துவிட்டு திடீரென அரசியல் சார்ந்து ஏற்பட காரணம் என்ன இப்ப நிச்சயமாக முதலமைச்சர் வேட்பாற களமுறங்க மாட்டிருக்கா இல்ல நிச்சயமாக மக்களை ஒன்று திரட்ட வேண்டிய கடமை அரசியல் தலைவர்களுக்கு இருக்கு முதலமைச்சர் வேட்பட களமிறங்குவதற்கான ஒரு ஏற்பாடு இருக்கா இல்லையா அதுல எந்த உண்மையும் கிடையாது மேலே அரசியல் கட்சிகளனே தீர்கள் அதுக்குள்ள இந்த மண்ணிலே அப்படியான ஒரு சூழல் இருக்கிறது அது தவறு உண்மையிலே இந்த இயக்கத்திலே அங்கத்தவர்களாக இருப்பவர்கள் யாரும் கட்சி அரசியல்லையோ தேர்தல் அரசியல்லையோ ஐபிஜி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இலங்கையிலே தற்போது பல அரசியல் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் தமிழர் தரப்பிலே நடக்கின்ற அரசியல் நகர்வுகளை வழிகொணரும் விசேட கலந்துரையாட நிகழ்ச்சியை நாங்கள் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சிக்கு அறிமுகம் தேவையில்லை அதை ஒரு தடத்தான் அழைத்திருக்கின்றோம் தவத்திரு வேலன் சுவாமிகள் அவர்கள் இன்றைய தினம் வருகிறார்கள் வணக்கம் வணக்கம் ஒரு ஆன்மீகவாதியாக நீண்ட காலம் உங்களை அர்ப்பணித்து தற்போது வந்து அரசியலுக்குள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற நகர்வை வந்து ஆரோக்கியமானதாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அதுவாறு இருக்க போது எதிர்கால நகர்வு அரசியல் உண்மையிலேயே ஆன்மீகம் என்றதுக்குள்ளே அரசியலும் இருக்கிறது அனைத்து துறைகளும் இருக்கின்றன அந்த விதத்தில் இது ஒரு கட்சி சார்ந்த அரசியல் அல்லது தேர்தல் அரசியல் என்றதுக்கு அப்பால் மக்கள் சார்ந்த ஒரு அரசியலாக மக்கள் மயப்படுத்தப்பட்ட அடிப்படையிலே பல்வேறு வித மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லுகின்ற ஒரு குரலாக அடியனுடைய பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன ஆன்மீகவாதியாக இருந்துவிட்டு திடீரென அரசியல் சார்ந்து செயற்பட காரணம் என்ன உண்மையில் திடீரென்று அரசியல் என்று சொல்ல முடியாது அது ஏற்கனவே நான் பலவிதமான மக்கள் சார்ந்த அரசியல் விழிப்புணர்வு கூட்டங்களிலே கடந்த பத்து வருடங்களாக செயற்பட்டு வருவோம் மக்கள் சார்ந்து செயற்பட்டாலும் நீங்கள் அரசியல் கட்சி சார்ந்து தான் அரசியல் கட்சியோட இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற உதாரணமாக பொத்தியில் தொடக்கம் பொலிகண்டி பேரணி கூட அரசியல் கட்சிகளை இணைத்து செயற்பாடு ஆகவே வந்து உங்களுடைய அரசியல் நகர்வு பொத்தியில் தொடக்கம் பொலிகண்டி பேரணியிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய அரசியல் பயணம் இல்லை இல்லை நிச்சயமாக அதில் தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகின்ற அரசியல் கட்சிகளுடைய ஆதரவை நாங்கள் பெற்றிருந்தோம் அதே போல கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட நாங்கள் அனைத்து தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகின்ற கட்சிகளை கூட சுயாதீன குழுவாக ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்தோம் ஆகவே இந்த தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகின்ற அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைக்கின்ற முயற்சி பலகாலமாக நடைபெற்று வருகிறது அப்படி இருந்தாலும் கூட எதிர்வரும் வடமாக சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் களமிறங்குவதற்கான ஒரு ஏற்பாடு இருக்கா இல்லையா அப்படியான ஏற்பாடுகள் எதுவும் கிடையாது கட்சி அரசியல்லையோ அல்லது தேர்தல் அரசியல்லையோ அடியேன் பங்கு பெற்ற போவது இல்லை அதே பொத்தியில் துறக்கம் ஒலிகாண்டி வரையான பேரணி உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளருக்கு அறிமுகம் அப்படி நோக்க முடியாது அப்படி பலர் கருதி கொண்டாலும் அதிலே எந்த உண்மையும் கிடையாது ஆனாலும் வடமாகாணத்தை பொறுத்தளவில் முதலமைச்சர் வேட்பாளரை வந்து தீர்மானிக்கிறது இந்தியா ஆகவே இந்தியா வந்து ஒரு ஆன்மீகவாதியை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கான ஒரு விருப்பத்தை தான் இருக்கும் ஆகவே அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கூட இருக்கும் இல்லையா இந்தியா எப்படியான விருப்பத்தை கொண்டிருக்கிறது அடி எனக்கு உண்மையிலேயே தெரியவில்லை ஆனால் சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருந்தாலும் நிறைய இருந்தாலும் என்னுடைய அடிப்படை கொள்கை எங்களுடைய பொத்துவில் தொடக்கம் பொழிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கையாகிய கட்சி அரசியலையோ தேர்தல் அரசியலோ நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்ற அடிப்படையிலே நான் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நான் அதிலிருந்து விலகி நீங்கள் அரசியலுக்கு நகரக்கூடிய சாத்தியம் இல்லையா இப்போதைக்கு அதிலிருந்து விலகுவதற்கு சாத்திய கூறுகள் இல்லை ஏனென்றால் அந்த மக்கள் பேரழிச்சி இயக்கத்தை முன்னெடுக்க வேண்டிய பல தளங்களிலே அதை வழிநடத்த வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு அடி எனக்கு இருக்கிறது கருதுகிறேன் முதலமைச்சராக உங்களை களமிறக்குவது தொடரவில் இந்தியா உங்களோட இந்தியா உங்களுக்கு அரசனை கொண்டு ஏதாவது எதிர்ப்பு கலந்துரையாடி இருக்கு இதுவரை இதுவரை அப்படியான எந்த கலந்துரையாடலும் நடைபெறவில்லை ஆனா இந்தியா யாருக்கான இந்திய தூதுவரர் பல சந்தர்ப்பங்களை நீங்கள் சந்தித்து இருக்கிறீங்க சிநேத பூர்வம் அது அந்த சந்திப்புகள் எதிர்பார்க்க சந்திப்புகள் பல இடங்களில் நாங்கள் சந்திக்கின்றோம் பலவற்றை பேசுகின்றோம் இதை பற்றி எதுவுமே கலந்துரையாடப்படவில்லை அவர்கள் ஒரு மீது வைத்திருக்கின்றார்களா அப்படி எதுவும் எனக்கு வெளிப்படுத்தப்படவில்லை மக்கள் தங்களுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்துகின்ற போது நீங்க முதலமைச்சர் வர வேண்டும் என்றும் அரசியல் கட்சிகள் கோருகின்ற போதும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமா இல்லையா மக்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் அரசியல் கட்சிகள் யாருமே நேரடியாக எந்த வெளிப்படுத்துலையும் இதுவரை தெரிய தெரிவிக்கவில்லை அப்படியான சந்தர்ப்பம் வந்தால் கூட அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை தான் நம்புகிறேன் ஒரு பொது வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகுகின்ற போது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்காது இப்பொழுதே பொது

ஒருவர் கிடைப்பாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவரை முன்மொழிவோம் அவருக்கான ஆதரவை தெரிவிப்போம் அது நீங்களாக இருக்க முடியாது நீங்கள் ஒரு படித்த ஒரு பொறியியல் பட்டதாரியாக இருந்தால் சி விக்னேஸ்வரன் அரசியலுக்கு வந்தவர் அது அந்த தகுதி உங்களிடத்தை இல்லையா நீங்கள் அது அது அதில் இறங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அது நீங்களாக இருக்க முடியாது அந்த வேட்பாளர் அடியனுக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை ஆனால் அந்த வேட்பாளராக அந்த ஒரு பதவி நிலையிலே வரக்கூடிய கொள்கை கோட்பாடு அடியனுக்கு கிடையாது அப்போ நிச்சயமாக முதலமைச்சர் வேட்பாளர் களமிறங்க மாட்டீர்கள் நிச்சயமாக மாட்டேன் அதில் மாற்றுக்கிறது இல்லை அப்போ தொடர்ந்தும் மக்களுக்கான உங்களுடைய இயக்கத்தினோட மக்கள் பணி தொடருமா நிச்சயமாக எங்களுடைய பி பி மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் ஊடாக அரசியல் பணிகள் சமூக பணிகள் பொருளாதார பணிகள் என்று பல்வேறு தளங்களில் எங்களுடைய மக்களுக்கான பணிகள் நிச்சயமாக தொடரும் அந்த பணிகளை முன்னெடுத்து அந்த இயக்கத்தையும் நல்ல விதத்திலே கட்டியமைத்து எங்களுடைய இனத்தினுடைய ஒரு விடுதலைக்காகவும் இந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த பயணத்திலே இலக்கை அடையும் வரை அந்த பயணம் தொடரும் உங்களுடைய இயக்கம் சார்ந்து அரசியல் இயக்கம் சார்ந்த உறுப்பினர்கள் அரசியலுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்காது அந்த மக்கள் பேரழிச்சி இயக்கத்திலே அங்கத்தவர்களாக இருக்கின்ற யாருமே அரசியலில் முடியாது கட்சி அரசியலில் ஈடுபட முடியாது ஆனால் அவர்கள் விரும்பினால் எதிர்காலத்தில் அவர்கள் தேர்தல் அரசியலில் என்றால் எங்களுடைய பேரழிச்சி இயக்கத்தை விட்டு விலகி அவர்கள் அதில் செயற்படலாம் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான பேரணி வந்து அவ்வாறான ஒரு எழுச்சிக்கு வழிவகுத்திருக்கு அதாவது வந்து உங்களுடைய ஒரு அடுத்த பரிணாமத்தை அதாவது வேல தவத்திரி வேலன் சுவாமிகளுடைய அடுத்த கட்டத்தை ஒரு முன்னிறுத்தி இருக்கின்றது மக்கள் மத்தியில் வந்து ஒரு அபிலாஷை ஏற்படுத்தி இருக்கின்றது இனிவர் வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி ஆமாம் அந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான அந்த மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டம் என்பது நான் நினைக்கின்றேன் யுத்தம் மௌனித்ததன் பிற்பாடு கடந்த பன்னெண்டு வருடங்களிலே நடந்த ஒரு மக்கள் எழுச்சியாக தன்னெழுச்சியாக நடந்த தேசிய கட்சிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து சிவில் சமூகங்கள் சமய பெரியார்கள் பாதிக்கப்பட்ட தரப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று எல்லா தரப்பினரும் ஒன்றிணைந்து ஒரு எழுச்சியாக நடைபெற்ற ஒரு போராட்டம் பேரணி என்ற அடிப்படையில் மக்களுக்கு சில சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அதே நேரம் இந்த வந்திருக்கக்கூடிய இந்த எழுச்சியை தொடர்ந்து தக்க வைப்பதும் எங்களுடைய உரிமைகளையும் இன்று அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது நிரந்தரமான எங்களுடைய அரசியல் தீர்வை நோக்கிய பயணமாக இருக்கலாம் அவை அனைத்துக்கும் இந்த பி பி மக்கள் பேரழுச்சி இயக்கம் தொடர்ந்து தன்னுடைய பணிகளை ஆற்ற இருக்கிறது சில இளைஞர்கள் கட்சிகளிலே இருந்திருக்கக்கூடியவர்கள் கூட எங்களுடைய பி பி மக்கள் பேரளிச்சி இயக்கத்திலே இணைந்திருக்கிறார்கள் இணைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் கட்சி அரசியலே முற்று விட்டுவிட்டு இந்த மக்கள் பேரளிச்சி இயக்கத்திலே இணைந்திருக்கிற பிடிபி பேரணி வந்து உங்களுடைய ஒரு சிவில் நீங்கள் வந்து ஒரு சிவில் சமூகத்தை சேர்ந்த ஒரு சிவில் அமைப்பு அதுவே நீங்கள் அரசியல் சாயம் பூசாது அந்த பேரணியை நீங்கள் முன்னெடுத்திருக்க முடியுமே அரசியல் கட்சிகளை நினைத்தீர்கள் அதுக்குள்ள இல்லை நிச்சயமாக மக்களை ஒன்று திரட்ட வேண்டிய கடமை அரசியல் தலைவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அரசியல்வாதிகள் வேறு மக்கள் வேறு அல்ல ஒரு துரதிருஷ்டவசமாக எங்களுடைய தாயகத்திலே இந்த மண்ணிலே அப்படியான ஒரு சூழல் இருக்கிறது அது தவறு உண்மையிலே இப்போ அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்ததன் ஊடாக ஏதாவது ஒரு பொது வேட்பாளர் உங்கள் சார்பில் முன்னிறுத்துவதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் அது என்று மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லையா நிச்சயமாக இல்லை இந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான அந்த பேரணி நாங்கள் ஒழுங்கமைக்கும் பொழுது எங்களுக்கு பிரதானமாக இருந்தது ஐக்கிய நாடுகள் சபையிலே மனித உரிமைகள் பேரவையிலே இந்த எங்களுடைய விவகாரம் இந்த முறை முக்கியமான பேசுபொருளாக அமைய இருக்கிறது பூகோள அரசியல் தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்தி நிற்கிறது ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் அந்த ஏற்கனவே அனுப்பப்பட்ட ஒரு கடிதம் மூன்று தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் சமூகங்களும் பாதிக்கப்பட்ட தரப்புகளும் கையெழுத்திட்ட கடிதத்துக்கு ஒரு ஆதரவு சேர்க்கும் முகமாக ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே ஐசிசியிலே நிறுத்த வேண்டும் என்ற ஒரு ஏகமனதான வேண்டுகோளை முன்வைப்பதாகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் அந்த போராட்டம் வந்து முற்றுமுழுதாக உங்களுடைய எண்ணக்கருவா இல்லை வேறு நாடுகள் இல்லை வேறு நாடுகள் வேறு நபர்களுடைய ஒரு எண்ணக்கருவா நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்களா இல்ல உண்மையில வந்து இந்த எண்ணக்கரு என்று ஒரு தனி மனிதன ஒருவரோ அல்லது ஒரு அமைப்பினரோ ஒரு அரசியல் கட்சியோ உரிமை கோர முடியாது நாங்கள் கூட்டாக எல்லோரும் சேர்ந்து அந்த பயணத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அந்த பேரணியை முன்னெடுக்க வேண்டும் என்பது உங்களோட இயக்கம் சார்ந்ததா இல்லை வேறு நபர்கள் நடத்தி இருக்கின்றார்களா உங்கள் உங்களை முன்னிலைப்படுத்தி அதன் பின்னணியில் வேறு நாடுகள் சரி வேறு நபர்கள் செயற்பட இல்லை இல்லை அப்போ எதுவுமே நடைபெறவில்லை உண்மையிலே இந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கம் என்பதே இந்த பேரணி போராட்டத்துக்கு பிற்பாடு தான் உருவாக்கப்பட்டது அங்குர் செய்து வைக்கப்பட்டது அப்போ அதுக்கு முதல் நாங்கள் வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்களாக நாங்கள் இங்கே வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய சிவில் சமூகங்கள் இணைந்து அதே புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகளோடும் தொடர்பு தொடர்புகளை ஏற்படுத்தி எல்லோருமாக இணைந்து தான் இந்த நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் பலருடைய ஆலோசனைகளை கொண்டோம் பல வழிகாட்டல்களை பெற்றுக்கொண்டிருந்தோம் அதிலும் குறிப்பாக எங்களுடைய அரசியல் பிரமுகர்கள் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருந்தார்கள் மற்றும் அந்த போராட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் மிக பெருமளவில் எண்பது தொண்ணூறு வீதமான அளவுக்கு மக்கள் தாங்களே சுயமாக செய்திருந்தார்கள் ஒவ்வொரு இடங்களிலும் அனைத்து ஏற்பாடுகளும் மக்களாலேயே செய்யப்பட்டது அந்த பேரணி வந்து இவ்வளவு தூரம் வெற்றி அளிக்கும் நீங்கள் ஆரம்பிக்கும்போது போது நினைக்கவில்லையா இதை விட இன்னும் வெற்றி இந்தளவுக்கு அது வெற்றி பெறும் வெற்றி அளிக்கும் என்று நாங்கள் உண்மையிலே நினைக்கவில்லை ஆனால் இது வெற்றி அளிக்கிறதோ இல்லையோ இது கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம் இன்றைய காலகட்டத்திலே இந்த உரிய நேரத்திலே செய்யப்பட வேண்டிய விடயம் இது செய்தே நாங்கள் ஆக வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக உறுதியாக தெளிவாக இருந்தோம் அந்த போராட்டம் வந்து நிச்சயமாக ஒரு உங்களை வந்து அரசியல் கட்டத்திற்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான ஒரு பேரணி இல்லை என்பதை முற்றுமுழுதாக மறுதளிக்க முடியுமா முற்று முழுதாக நான் அதை மறுதளிக்கின்றேன் இதில் ஆரம்ப பயணத்திலே இந்த இடத்திலே பார்த்தீங்கன்னா அது நிறைய விஷயங்கள் இயற்கையாக தானாகவே நடந்தது அடுத்து நாங்கள் இறைவனுடைய அருள் என்று சொல்கிறோம் அல்லது இந்த மக்கள் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய தியாகம் எவ்வளவோ போராளிகள் மாவீரர்களுடைய தியாகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நீதிக்கான போராட்டம் அந்த போராட்டம் கூட நீங்கள் என்றால் எந்த ஒரு இனத்துக்கோ மொ மொழிக்கோ மதத்துக்கோ நாட்டுக்கோ எதிரான போராட்டம் கிடையாது அனி அநீதிக்கு எதிரான போராட்டம் ஆகவே அந்த அநீதிக்கு எதிரான அந்த நீதியினுடைய சக்தி இயற்கையாக இயற்கை சக்தியாக ஒரு பேரழிச்சியாக நடைபெற்றது என்பதுதான் உண்மையை தவிர இதை புரிந்து கொள்ள மறுப்பவர்கள் தான் இதுக்கு பின்னணியில் வேறு யாராவது இருக்கிறார்களா அல்லது இதுக்கு பின்னணியில் வேறு நாடு இருக்கிறதா என்று தேவையற்ற கற்பனைகளை வகுத்துக் கொள்கிறார்கள் தவிர அதிலே எந்த உண்மையும் கிடையாது நான் சொல்வது ஒன்றே ஒன்று இதற்கு பின்னணியிலே இறைவன் இருக்கிறான் அவன் தான் ரிமோட் கண்ட்ரோலில் எங்களை ஒப்ப இயக்கினான் என்று கூட நான் சொல்லியிருக்கிறேன் இல்லை நிகழ்காலத்தில் ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை உருவாகாவிட்டாலும் எதிர்காலத்தில் ஒரு தேவைப்பாடு ஏற்படுகின்ற போது ஒரு அபிலாசை ஏற்படுகின்ற போது மக்கள் மத்தியிலே அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அதாவது மக்கள் சார்ந்து மக்களுடைய போராட்டங்கள் சார்ந்து இந்த பி டுபி மக்கள் பேரழிச்சி இயக்கத்தை ஒரு சிவில் சமூகமாக ஒரு அரசியல் விடுதலை இயக்கமாக கட்டியெழுப்புகின்ற பணிகள் தொடருமே தவிர தேர்தல் அரசியல் சார்ந்தோ கட்சி அரசியல் சார்ந்து எதிர்காலத்திலும் முதலமைச்சர் சார்பாக களம் ரங்கம் வேண்டும் என்று கோரிக்கை வந்தாலும் நிராகரிப்பீங்க நிராகரிப்பேன் எந்த ஒரு இல்லை இல்லை இடமளிக்க முடியாது 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 தொடர்ந்து உங்களுடைய மக்கள் பணி உங்களுடைய முன்னெடுக்கப்படும் நிச்சயமாக எதிர்காலத்தில் அந்த இயக்கம் ஒரு அரசியல் செயற்பாடுகளில் முன்னெடுக்கக்கூடிய பாடி இருக்கும் உதாரணமாக தமிழ் மக்கள் பேரவை ஆரம்பிக்கப்பட்ட போடும் அப்படியான பங்களிப்பு செய்திருக்க அது கூட இறுதியில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியாக அரசியல் கட்சியாக வந்து இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஆசனத்தை கூட சி விக்னேஸ்வரம் பெற்றுக்கின்றார் ஆகவே அதில் கூட கருத்து வேறுபாடுகள் அரசியல் இல்லாத என்று சொல்லி ஆனால் என்று அரசியலாக மாறிவிட்டது அது அது மாதிரி இந்த இயக்கம் வந்து அரசியலாக மாறாது அதில் நிச்சயமாக மாறாது தான் நாங்கள் கடந்த பன்னெண்டு வருட கால அனுபவங்களையும் வைத்துக்கொண்டு ஒரு அடிப்படை கொள்கையை எடுத்திருக்கிறோம் இந்த இயக்கத்திலே அங்கத்தவர்களாக இருப்பவர்கள் யாரும் கட்சி அரசியல்லையோ தேர்தல் அரசியல்லையோ அரசியலில் ஈடுபட முடியாது என்ற ஒரு மிக உறுதியான அடிப்படை கொள்கை இருக்கிற உதாரணமாக பார்த்தீங்கன்னா வடக்கு கழக பொறுத்தளவில் சிவில் அமைப்புக்கள்லாம் ஆஹ் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட அரசியலில் களமுறங்கி கொண்டிருக்கிறேன் அதாவது ஒரு சிவில் அமைப்பின் அறிமுகம் என்பது ஒரு அரசியல் பிரிவு பார்க்கப்படும் ஆனால் அது மாதிரி இருக்கும் இந்த இயக்கம் விதிவிலக்காக ஒரு புதிய வரலாற்றை இந்த பேரழிச்சி இயக்கம் படைக்கும் நிச்சயமாக அந்த இயக்கம் வந்து எந்தவொரு அரசியல் எதிர்காலத்து செயற்பட நிச்சயமாக நிச்சயமாக செயற்படாது அப்ப அது வந்து எதிர்காலத்து அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்படக்கூடிய நிச்சயமா நிச்சியமா இல்லளவும் இல்லை இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறுபட்ட கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இருந்தன முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற ஒரு இருந்தது அது மாத்திரமன்றி தவத்திரி வீரன் சுவாமிகள் கூட முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற பல கருத்துக்கள் வந்திருந்தன ஆகவே முதலமைச்சர் வேட்பாளர் என்ற கருத்தை முற்றுமுழுதாக தவத்திரு வேலன் சுவாமிகள் நிராகரித்திருக்கின்றனர் எதிர்காலத்தில் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்று நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் வணக்கம் வணக்கம் நேர்களே வணக்கம் நன்றி